ஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்ததம் பக்ஷதம் உமாசதம் சோகவிநாசகாரணம் நமாமி பாதபங்கஜம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகநிற்கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதர சாம்ராட் மகேஷ்வர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமாகவும் நிறையா பேருக்கு பயனுள்ளதாகவும் இருந்துட்டுருக்கு குறிப்பாக ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது சார் இது உண்மையாகவே ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கறது அப்படிங்கிற பெரிய அனுபவங்களே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க சாது யாத்திரை இந்த சாது யாத்திரை திருவண்ணாமலை யாத்திரை பண்ணுறோம் சரியாக பார்த்துட்டே அப்படின்னு வச்சுன்னா பிப்ரவரி மாதம் பதினைந்து பதினாறு இந்த தேதிகளில் நம்ம சாது யாத்திரை இந்த சாது யாத்திரையில் என்ன இருக்குது மகேஸ்வர ஹோமம் இருக்குது அதே சமயத்தில் தியானம் பிரணாயாமம் இருக்குது போன்று சாதுக்களுக்கு அன்னம்பாலிப்புன்னு சொல்லுவாள் அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு சிவனுக்கே செய்யக்கூடிய தொண்டாக மாறும்னு சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவா அடுத்தது பார்த்துக்கலாம் திருச்செந்தூர் யாத்திரை நம்ம அஸ்ட்ராலஜர் டீம் ரொம்ப பிரமாதமாக பொருத்தம் நியூமராலஜி வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வாஸ்துன்னு சொல்லும் பொழுது ஒருவர் வந்து வீடு வந்து பிளான் பண்ணி கட்டிட்டாங்க இந்த வீடு வந்து பிளான் பண்ணி கட்டும்போது திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா தம்பி இருக்கிறவா நான் இந்த வீடு எடுத்துக்கிறேன் அந்த வீடு எடுத்துக்கிறேங்கிறதுல சில குழப்படி வந்துடுது அப்படி குழப்படி வரும்பொழுது இவங்க என்ன சொன்னாங்க இல்லை எனக்கு லகுவாக கட்டியிருக்கேன் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா எனக்கு அதுதான் வேணும் உனக்கு மட்டும் இப்போ இதாக கட்டிங்கள இப்படி ரெண்டு பேருக்குள்ள சில விஷயங்கள் நடந்த உடனே சரி ரைட்டு அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்க அண்ணா வந்து வாஸ்து பார்க்குறதுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வைத்திக வாஸ்து போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க சார் அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த இந்த இதை எடுத்துக்கோங்க இவருக்கு பாதி மனசு என்னடா அது இதே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க என்னென்னா சரி அவங்க ஒய்ஃப் சரி விடுங்க வாஸ்து சொல்லிவிட்டாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ரூமுக்கு பார்த்துட்டிங்கன்னா பால் காய்ச்சி அந்த இவங்க சொன்ன வாஸ்து சொன்ன அந்த இதுக்கே போயாச்சு நம்ம வைதிக வாஸ்து பிரகாரம் பார்த்தாச்சு கடைசியில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் பார்த்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் இப்போ நல்ல டெவலப்மெண்ட் இருந்துருக்கு இப்போது அவர் தம்பி என்ன சொல்கிறார் பெசாம்த்து திருப்பி நான் அதுக்கே வந்துடுறேன் அப்படின் ஒரு சொன்னார் அதெல்லாம் நடக்காது இது சின்னதாக இருக்குது பரவாயில்ல நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின் தரோம் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் பார்த்துட்டில் அப்படின்னா அதுக்கு ஒரு நுணுக்கம் இருக்குது அந்த நுணுக்கங்கள் தான் இந்த வாஸ்து சயின்ஸு ஜோதிட சம்மந்தமான விஷயங்கள்லாம் இதை நம்மளுடைய நம்மளுடைய அஸ்டோலர் டீம் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவர்கள் உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சரி இன்றைய உண்டான நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோங்க ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சகுனோ நிமித்தம் அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க இது மூட நம்பிக்கை சில பேர் சொல்லுவா இதில் இது உண்மை எனக்கு நிறையா உதவி இருக்குது அந்த மாதிரி சகுன நிமித்தம் பார்த்து எப்போவுமே வீட்டிலேருந்து வாசப்படியை விட்டு தாண்டி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அப்படி கண்ண மூடி ஒரே ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் மனசில் இருந்தது மனதில் நான் வெளியில் சொல்லலை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிமித்தம் மனது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படி இல்லை ஏதோ ஒரு நிஷ்சஞ்சலங்கள் மனசுக்குள்ளே தோணுது ஏதோ ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க இல்லை தட்டி கழிச்சிடுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமானவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இறைவன் எப்பொழுதுமே ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளே மனதில் நின்று தோன்றி காண்பித்து விடுவார் இதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம் சரி இன்னைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறாங்க ஒரு நபர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது அவருடைய குருவுக்கிட்ட போய் கேட்குற சார் நான் எதில் லயக்கணும் எதில் லயக்கப்படாது அப்படின்றத ரொம்ப அழகாக கேட்டிருந்தேன் நான் எதில் லயக்கணும் எதில் லயக்கப்படாது அப்படின்னு கேட்கும்போது வா நம்ம வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது ஒரு காஃபி சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு காஃபி சாப்பிட போகிறான் அப்படி காஃபி சாப்பிடும்போது அந்த காஃபி வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க ரெண்டு சர்க்கரை கட்டியை வைக்கிறாங்க அந்த சர்க்கரை கட்டி வச்சுட்டு அந்த காஃபியில் எடுத்து இப்படி போடுறாரு போட்டோன்னே அந்த சுவாமிஜி சொல்கிறார் இங்கே பார் இரண்டு நிமிடத்தில் இது கரைந்து விடுகிறது இரண்டு நொடியில் இது கரைந்து விடுகிறது பார்த்தியா ஆமாம் கடன் கரைந்து எது கூட கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஃபியில் வந்து கலந்துடுறது இல்லையா எஸ் கலந்துடுது சார் அதுக்கப்புறம் நீ குடிச்சிட்றேன் இந்த குடித்து இந்த குடிச்சு இந்த உடம்பு என்ன பண்ணுறது இந்த ரசத்தை எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு அல்லது இதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை எடுத்துக்கொண்டு இதை அப்படியே வெளியேற்றிடுறது எஸ் எஸ் இந்த மாதிரி தான் லைஃபு நீ எல்லாத்துலேயும் கலந்து இருக்கணும் ஆனால் எதுலேயுமே அட்டாச்ச்டாக இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை உங்கள் மனசில் வச்சுட்டேனாலே நீ எதுலேயுமே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் இதுதான் பகவத்கீதை சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டார் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆமாம் அதற்கு தான் நம்ம வந்து கர்ம யோகா தியான யோகா போன்ற யோகங்களை கடைபிடித்த அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப உனக்கு ஆகும் இல்லாத வரைக்கும் இது எப்படிங்கிற கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட இருக்கும் பதில் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னது இப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள்லேயும் ரொம்ப அழகாக வளர்க்கப்படுகிறது எது உண்மை எது எப்படி அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா இதுதாங்க இந்த உலகத்திற்கு தேவையான அற்புதமான செய்தி ஆக இன்னைக்கு தினத்தில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஸ்டோரி ஒரு குரு சொன்ன அந்த அற்புதமான வார்த்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் தை மாதம் பத்தாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு அஸ்தம் இன்றைய திதி பஞ்சமி காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு ஷஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் கும்பராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை எமகண்ட மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இன்றைய தினம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் சுப தினமாக இன்றைய தினம் உண்டு சரி இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நட்சத்திர சிறப்புகள் பார்த்துட்டேன்னா நட்சத்திரம் அஸ்தத்துக்கு வந்து கடை வச்சுன்னு இருக்கிறவா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக மார்க்கெட்டிங் சம்மந்தமாக அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நட்சத்திரம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொழிலில் தான் இருக்க எனக்கு எனக்கு ப்ராப்ளம் இருக்குது சார் அது எனக்கு ரெக்டிஃபை ஆகுமா இன்றைக்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரபகவானுக்கு மாலை நேரங்களில் போய் ரெண்டு தீபம் ஏற்றுங்க எனக்கு சௌகரியப்படலாம் சார் வீட்டினுடைய வாசலில் அப்படி இல்லைன்னா மொட்டை மாடி இருந்ததுன்னா நிலவுக்கு வந்து ரெண்டு தீபம் ஏற்றி விடுங்க அதாவது நிலாவுக்கு வந்து ரெண்டு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மனரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்றைக்கு உண்டான நட்சத்திர சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களே ஒவ்வொரு காரியத்திலையும் யோசித்து சில விஷயங்களை செய்வீங்க அமைதியாக இருப்பீங்க இது செயல்படலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் நிச்சயமாக இருந்துகிட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் ஹோம் லோன் பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோம் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கு நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு உடல் ரீதியான உபாதை இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் தாயாரை சந்திக்கிறது தந்தையாரை சந்திக்கிறது ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது ஒரு பொருள் உங்களுக்கு வந்து சேரும் அல்லது பொருள் வாங்கி வைப்பில் வைப்பீங்க இது நிச்சயமாக நடக்கும் இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை தாயாருடைய சகோதர சகோதரிகள் அதாவது மாமா இருக்கா பார்த்தீங்களா மாமான்னு சொல்லுவாள் அவளுடைய ஆரோக்கியத்தில் சில உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இந்த தினம் ரிஷபராசி அன்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குன்னான அற்புதமான நாளாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் மனதில் ஒரு திருப்தி இருக்கும் ரொம்ப நாள் சந்திக்காத விஷயங்கள் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க சில பேர்த்து முன்னாடி பேச முடியாது வா அந்த பக்கம் போய் சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிற உங்கள் மனசில் இருக்கக்கூடிய புழுக்கங்களை எடுத்து மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்களை எடுத்து சகோதர சகோதரிகள் தெரிஞ்சவா நல்லவா அவாகிட்ட எடுத்து புகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில ஹெல்ப் கேட்பீங்க அவங்களும் கேட்காமையே ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருந்துருப்பாங்க நீ இவ்வளோ தான் நான் இதுக்கு மேலே செய்யலான் இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு சில மனக்கவலைகள் இருந்துருக்கும் உங்களை பார்த்து அவள் ஃபீல் பண்ணக்கூடியதும் ஆஹா பாவம் எவ்வளோ பாரு அதை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு எண்ணங்களும் நிறையா தோணக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மன உளைச்சலும் மன அலைச்சல்களும் இருக்கும் பட் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது ரிஷபராசு என்பர்களுக்கு இருக்கங்காட்டி இந்த தினத்தில் எல்லா காரியத்தையும் சாதிப்பீங்க முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை வெற்றி கொள்வீங்க எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நகைச்சுவையாகவும் அல்லது விளையாட்டாகவும் பேசி எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுவீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க வெற்றி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்குது செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் இரண்டுமே கலந்த நாளாக இன்றைய தினம் உண்டு அதே சமயத்தில் இன்றைய தான் நாளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இருப்பை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஆனால் தெரியாத்தனமாக அதுலேருந்து ஒரு ரெண்டு ரூபா செலவாக எடுத்தேன்னா யூஜோ போச்சே போச்சேங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் காலையில் ஒம்பது மணி நான் ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஏதாவது பேசுகிறத பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவா முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த காலை வேலை மட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாள் ரொம்ப சுலபமாகவும் வெற்றியாகவும் மாறக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடுங்க வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க விடாத ஒரு உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பேன் இன்றைக்கி ஒரு நாள் பக்கத்தில் இருந்துட்டு போய் நிற்கு என்னமோ யோசனையாக இருக்கே ஒரு வேலை ரெஸ்ட் இல்லையோ தூக்கம் இல்லையோ இப்படிலாம் கேட்பா பட் ஒன்றுமே கிடையாது நல்ல ரெஸ்ட் எடுப்பேல் சில யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இந்த தினத்தில் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு எதையும் பற்றி கவலைப்படாதீங்க எது நடக்கிறதோ நன்மைக்கு எது நடந்ததோ அதுவும் நன்மைக்கு எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுவும் நன்மைக்கே இந்த மூன்று விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் நிச்சயம் வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேன் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறமூதா மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே பக்திமயமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் மனக்கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும் என்ன இப்படி பண்ணிவிட்டா அப்படி பண்ணி விட்டாங்கிற ஒரு யதார்த்தமாக யோசிப்பீங்க பட் எல்லாமே ஆகும் கவலைப்பட வேண்டாம் சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும் ச நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னா கோவம் ஜாஸ்தியாகும் நீங்கள் நினச்சது நடந்துடுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் மருத்துவ ரீதியான சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க தெரிஞ்சுப்பீங்க அதற்கு தகுந்தப்போல் அதை செயல்படுத்துவீங்க இன்றைய தினத்தில் லாபம் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும் விரயங்களை பற்றி கவலைப்படாதீங்க பிகாஸ் அதுவும் பின்னாட்களில் உங்களுக்கு லாபங்களாக மாறி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் சொந்த பந்தங்கள்ல யாராவது போனால் அவளை பற்றி விசாரிப்பீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசின்பர்களை வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் யாராக ரெண்டு பேர் பேசின்னு இருந்தால் நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருக்காலுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கோணி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய சகுனம் நிமித்தங்கள்லாம் பல விஷயத்தை காண்பிச்சு கொடுக்கும் நம்ம இவ்வளோ உழைக்கிறவமே இப்போ சில எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாளா நம்ம உழைக்கிறத மட்டும்தான் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறது வச்சுக்காதது அவா இஷ்டம் அப்படிங்கிற இரண்டு விதமான திங்கிங்கும் இன்னைக்கு மனசில் இருந்துருக்கோம் சொந்த பந்தங்களெல்லாம் சந்திப்பீங்க இன்றைய தினத்தில் தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு விடாத உழைப்பு ஒரு பெரிய மாற்றங்களும் பெரிய வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று தினப்பல வர்ணம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ அபக்ர வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துலாராசி அன்பர்களே நல்ல விஷயங்கள் நடக்கும் எனக்கு கொஞ்சம் சில பேர் யாராவது டக்குன்னு பேசிட்டு அதை பற்றி நினச்சி ரொம்ப சங்கடப்படுவேன் குடும்பத்தில் இருக்க வீட்டில் இருக்கிறவாள் காலையில் வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே மாறுதலுக்கு குண்டானதாக இருந்துருக்கும் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசுவேல் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப இதெல்லாம் க சூப்பராக இருக்குது வா சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிதே அப்படின்னு நினைப்பேன் பட் காரியத்துக்கு வரும்பொழுது அவ சொன்ன விஷயத்தை செய்ய மாட்டாங்க அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை நீ தொழில் பற்றி பேசும்போது கவனம் என்பது தேவை மருத்துவமனை கட்டணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோ கிளினிக்கு கட்டணும்னு நினச்சின்னு இருக்க வாழ்க்கெல்லாம் நிச்சயம் அது அனுகூலியாக இருக்கும் மெடிக்கல் ஷாப் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் துலாராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியா இருந்துருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய வீட்டில் ஏதாவது விசேஷத்தை பத்தி பேசும்போது அதை ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டானதை நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சயராசி என்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் நம்ம ப்ர அங்கே இந்த வேலை வச்சுருக்கோம் இங்கே இந்த வேலை வச்சுருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வரக்கூடிய வாரங்களும் வரக்கூடிய மாதங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான சில கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறத பற்றி நிறையா படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் சில நேரம் ரொம்ப நேரம் நம்மளுடைய லைஃப் வந்து இந்த செல்ஃபோன்லேயும் அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் பயின்னு இருக்கேன் எப்படி என்ன இப்படி ஆகிடுத்தேன் நம்ம பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயத்தை நோக்கி நம்மளுடைய குவியல் இருந்துகிட்டு இனிமேல் மாறணும் கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கூடிய பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஸோ எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சோ அதுலேருந்து மாறி வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு வெற்றியராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசினேர்களை மேன்மை உண்டு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் பிஸ்னஸ் விஷயமான விஷயங்கள்லாம் அனுகூலியமாகும் ஆனால் சில விஷயங்கள் எதுலேயும் கலந்துக்கிறதுல கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்கள்கிட்ட நிறைய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுங்க முடிஞ்சளவுக்கு லிசன் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் எதார்த்தமாக யதார்த்தமாக பேசுங்கள் மற்றவா இல்லாதவாத பற்றி பேசாதீங்க யாராவது உங்ககிட்ட முதலாளிய பற்றியோ அல்லது உங்களுக்கு அதிகாரியை பற்றியோ ஃபோனில் பேசும்போது அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க முடிஞ்சளவுக்கு எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்புறம் பேசுவோம் அப்படின்னு விட்டுருங்க எதுலேயும் பெருசாக கலந்துக்காதீங்க சில நல்ல விஷயங்களில் கலந்துக்கிறது உங்களுக்கு மேன்மேலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்திய தினத்துக்குண்டான உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர அன்பர்களே நல்ல பயன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் எடுத்த முடிவுகள்லாம் நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வா இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படிங்கிற சில உதவிகள் எல்லாம் பண்ணுவாள் நிச்சயம் அதுக்கு கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப விரிவைய உணவை சமைத்து சாப்பிடக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சியடைவில் சில நேரம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டையை அது பெருசாக நினச்சிக்க வேண்டாம் ஒரு நாள் இரு நாள் இருக்கக்கூடிய விஷயத்தை பல நாட்களாக அதை நீடிக்க வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பவர்களை யதார்த்த கவலைகள் இதாக்கும் அதாக்கும்னு நிறைய விஷயத்தை போட்டு மனசில் யோசிப்பேல் ஒரு சிறிய காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதை பெருசாக கம்பேன் பண்ணுவேன் அப்படி பண்ணாதீங்க இது ஒரு சிறிய விஷயங்கள் தான் நிச்சயமாக இந்த கவலை என்னென்னா செயின் போட்டு அப்படியே அடுத்த அடுத்த விஷயத்தை தேடிக்கொண்டிருக்குமா அதனால் அதை பெருசாக நினைக்க வேண்டாம் நிச்சயம் அது மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமானால் ஆறுதலாக பேசக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் பேசுவீங்க அவங்க சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தையை நிதானமாக கேட்கும்போது மனசு தெளிவாயிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே நட்புகள் மூலமாக சில காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு நல்ல மனிதர்கள் சந்திக்கப்பீங்க சின்ன உழைப்பு ஒரு பெரிய வெற்றியும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நல்ல நபர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்துகிட்டு சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு மனசில் திடகாத்திரமாக தோணக்கூடியதாக இருந்திருக்கும் சில நேரங்கள் நன்னா பேசுகிறா நன்னா பழகிறா எதற்காகவோ அப்படிங்கிற பயங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பேசும் பொழுது நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று யோசனையாக நின்றதாமல் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பாருங்கள் நிச்சயம் அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தவறு தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது ஒருத்தர் உண்மையை சொல்கிறாளா பொய்ய சொல்கிறாளா அப்படிங்கிறத சில நிமித்தங்கள் சகுனங்கள் மூலமாக எப்படி நம்ம வந்து தெரிந்து கொள்வது ஜோதிட சம்மந்தமான விஷயங்களை வைத்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அது இன்னும் மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம் சரி உண்மையை சொல்கிறாலா பொய் சொல்கிறாளா எப்படி ஒருத்தர் பேசும்பொழுது கண்ணை நம்மளுடைய கண்களை பார்த்து முகத்தை பார்த்து பா பேசுகிறா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் அவளுடைய கண் வந்து இடதுபுறமாக இடதுபுறமாக சொல்லிகிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னால் போயிண்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது உண்மைக்கு புறம்பான சில விஷயத்தை வந்து அவங்க பேசுகிறாங்க வலது புறமாக திரும்பித்து அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்து பேசலை இப்படி இப்படி மேலே பார்த்து பேசுகிறா அப்படின்னு சொன்னால் யோசித்து பேசுகிறாங்க அவங்க சில விஷயத்தை ஞாபக ஞாபகப்படுத்தி கொண்டு அதை பேசுகிறார்கள் அப்படின்னு நடந்தது தலை குனிந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ உங்கள் கிட்டேருந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி முகம் பார்த்து பேசவே கிடையாது மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க இந்த விஷயத்தில் அவர்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை ரொம்ப தொடர மாட்டாங்க இதுக்கப்புறம் வேறு ஏதோ வச்சுன்னு இருக்காங்க அதில் மாறி போயிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தங்கள் இருக்குது மாதிரி நீங்கள் பேசும்போது பேசாமல் அதற்கு செய்கைகள் மட்டும் அவங்க காண்பிக்கிறாங்கன்னா அவர்கள் நீங்கள் சொல்கிறதையும் கேட்குறாங்க மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதே மட்டும் இல்லாத சில நிமித்த சாஸ்திரத்தன் மூலமாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சாதாரணமாக நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தண்ணி நின்று இருந்ததுன்னா அதில் ரெண்டு புஷ்பம் போட்டு பார்க்கும்பொழுது அது வடது பக்கமாக சொத்துத்து அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்குது இடது பக்கமாக சுற்றுருது அப்படின்னா நெகட்டிவாக இருக்குது அதே மாதிரி பெண்டுலம் நிறையா பெண்டுலம் நான் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன் அந்த பெண்டுலம் வைத்துட்டு கையில் வச்சுட்டு பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம இப்படி கையில் வச்சுட்டு இருந்தோம்னா அது எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுதோ அப்போ பேசக்கூடிய நபர் நிற்கக்கூடிய நபர் பேசின்னு இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க சார் நீங்கள் அவங்க ஆஃபீஸில் பேசின்னு இருக்கும்போது கையில் பெண்டுளம் வச்சுட்டுருக்கல சார் ஏன் எதற்கு அப்படின்னு கேட்பாங்க இதற்கு தான் ஸோ அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ங்கிறது அதில் அற்புதமாக காண்பித்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது பெண்களும் அதனால் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால நிறையா பேர் எங்கிட்ட பெண்களும் வாங்கியிருக்காங்க அந்த பெண்டுலத்துக்கும் அவ்வளோ மகத்துவங்கள் அப்படிங்கிறது உண்டு இந்த மாதிரி பிரசன்ன ரீதியாக சில விஷயங்கள் வந்து இருக்குது இதை விட நம்மளுடைய கோர்ஸ் அஸ்ட்ராலஜி கோர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இதை பற்றிய சில விஷயங்கள்லாம் நம்ம அந்த டூ டேஸ்க்கு அஸ்ட்ராலஜி கிளாஸில் சொல்லிக் கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட உண்மை சொல்கிறால போய் சொல்கிறாரு ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் சார் என்கிட்ட பேசி காசை வாங்கிட்டு போயிட்டா சார் திருப்பி கொடுக்கவே இல்லை இவா வந்து இப்படி சொன்னால் இப்படி சொன்னால் நான் வந்து நம்பிவிட்டேன் சார் அப்படிங்கிற நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்கணும் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் வந்து பிவாராக இருக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி உள்ள ஆன்மீகத்தைவா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி சாது யாத்திரை திருவண்ணாமலையில் பதினஞ்சு பதினாறு நம்ம யாத்திரை பண்ணுறோம் அன்னதானம் பண்ணணும் நினைக்கிறவா அதே மாதிரி சாதுக்களுக்கு பண்ணக்கூடிய அற்புதமான காரியங்கள் சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய அற்புதமான காரியங்கள்னு சொல்லுவாள் பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியே நாம் செய்த கல்லாப்பிளையும் கருதாப்பளையும் கசிந்துரி நில்லாப்பிளையும் நினைப்பாழையும் ஐந்தழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொலாப்பிளையும் எல்லா பொறுத்து இறைவன் அனுகிரகம் பெற வேண்டுமென்று பிரார்த்தனை அனுகிரகம் கொடுக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ரத் மகேஷர் ஜனவரி இருபத்தி அஞ்சு திருச்செந்தூர் யாத்திரை நிறையா பேர் அருகில் இருக்கிறவா பக்கத்தில் இருக்கிறவா அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் ஹோமங்களில் கலந்து கொள்ளலாம் அங்கே இருக்கக்கூடிய சத்சங்கங்களில் கலந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வேல்முருகா நன்றி